அறிவித்தபடியே ஈரான் தற்பொழுது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரானில் இருக்கும் அமெரிக்காவின் ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா குழுக்கள் மற்றும் ஈரான் நாட்டு ராணுவத்தின் கூட்டு தாக்குதலுக்காக கூட இது இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது அது குறித்தும் மேலும் பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழ இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் ஈராக்கில் உள்ள ராணுவ தளத்திற்கு எதிரான தாக்குதலில் குறைந்தது ஐந்து அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தார்கள் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் இஸ்ரேல் ஈரானிற்கிடையே பயங்கரமான போர் முற்றியது இத்தனை நாள் இரண்டு நாடுகளுக்கிடையில் புகைச்சல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்த முடிவு செய்திருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேல் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியை சமீபத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இந்த ஹமாஸ் அமைப்பு தான் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி இவர்களுக்கு உறுதுணையாக ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்கிறது சமீபத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இருந்து இந்த அமைப்பு இயங்கி வருகிறது இந்த இரண்டு அமைப்புகளின் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டது சிரியாவில் தங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் ஒரு பகுதியாக அல் அஹ் என்ற மருத்துவமனையை ராக்கெட் தாக்குதல் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்து பாலஸ்தீன போர் தொடங்கி பல விஷயங்கள் மோதலுக்கு காரணமாக பார்க்கப்படுகின்றன இதற்கு பழிவாங்கவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தாக்குதல்களை கண்டிப்பாக நடத்தும் அதன்படி அறிவித்தபடியே ஈரான் தற்பொழுது அமெரிக்கா மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதாவது ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவின் ராணுவ மையம் மீது ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடுத்திருக்கிறது மற்றும் மற்றும் ஈரான் நாட்டு ராணுவத்தின் கூட்டு தாக்குதலாக இது இருந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது கடந்த சில முன் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டதற்கு தாங்கள் தான் காரணம் என்று அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மனதில் வைத்துதான் தற்பொழுது ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவின் ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈராக்கில் உள்ள ராணுவ தளத்திற்கு எதிரான தாக்குதலில் குறைந்தது ஐந்து அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது இதனையடுத்து நேற்று அவசரமாக அதிபர் பைடன் வெள்ளை மாளிகையில் கமலா ஹாரிஸ் உடன் ஆலோசனை நடத்தினார் உலகப்போர் பற்றிய கவலைகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று வெள்ளை மாளிகையில் தேசிய பாதுகாப்பு குழுவை சந்தித்திருந்தார் அங்கே அவசர அவசரமாக ஆலோசனைகளை மேற்கொண்டார் ஈரான் இஸ்ரேல் மீதோ அமெரிக்க ராணுவ மையங்கள் மீதோ போர் தொடுத்தால் அது கண்டிப்பாக உலக போராக மாறும் இதனால் என்ன செய்யலாம் போர் வரும் முன் முன்கூட்டியே தாக்குதல் நடத்தலாமா அல்லது ஈரான் தாக்கிய பின் பதில் தாக்குதல் கொடுக்கலாமா என்று ஆலோசனைகள் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதோடு இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் இன்னொரு புதிய விவகாரம் என்னவென்றால் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலிற்கிடையிலான போரில் தற்பொழுது மற்ற நாடுகளும் தலையிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது இந்த விவகாரத்தில் ரஷ்யா நேரடியாக கருத்து தெரி அதோடு நேரடியாக இந்த விவகாரத்தில் ரஷ்யா இருக்கிறது என்று சொல்லலாம் அது என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் ஈரானுக்கும் இஸ்ரேலிற்கும் இடையே அதிகரித்து வரக்கூடிய பதட்டங்களை கருத்தில் கொண்டு ரஷ்ய பாதுகாப்பு தலைவர் செர்ஜி ஈரான் நாட்டு உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெஹ்ரானிற்கு சென்றிருந்தார் ஏற்கனவே ஈரான் கேட்ட ராணுவ பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் நவீன ரேடார்களை மாஸ்கோ வழங்க தொடங்கியிருக்கிறது ஈரானுக்கு ராணுவ உதவிகளை ரஷ்யா தீவிரமாக வழங்கியும் வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே சமீபத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இந்த ஹமாஸ் அமைப்பு தான் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி வருகிறது இவர்களுக்கு விருதுணையாக இதே போல இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரவை பெற்று இஸ்ரேலில் போர் செய்து வருகிறது இருந்து இந்த அமைப்பு இயங்கி வருகிறது இந்த இரண்டு அமைப்புகளின் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டது சிரியாவில் தங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் ஒரு பகுதியாக காசாவில் இருக்கக்கூடிய அல் அக்லி பட்டிஸ் என்ற மருத்துவமனை மீது ராக்கெட் தாக்குதல் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்து பாலஸ்தீன போர் தொடங்கி பல விஷயங்கள் இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றன அதோடு ஈரான் அமெரிக்கா இடையிலான போரில் தற்பொழுது மற்ற நாடுகளும் தலையிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாகவே தெரிகிறது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் ரஷ்யா களமிறங்கியிருக்கிறது இருக்கிறது ரஷ்ய பாதுகாப்பு தலைவர் செர்ஜி ஷெய்கு ஈரான் நாட்டு உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தெஹ்ரானிற்கு சென்றிருக்கிறார் அங்கே நடந்த மீட்டிங்கிற்கு பிறகு ஈரானிற்கு ஆதரவாக இருப்போம் ஈரானுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் ஈரானுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக வழங்குவோம் ஈரானுக்கு உறுதுணையாக இருப்போம் தேவையான ஆதரவு நிலைப்பாடுகள் சப்போர்ட்டுகளையும் வழங்குவோம் என்று ரஷ்யா அறிவித்திருக்கிறது இந்த விவகாரத்தில் ரஷ்யாவின் வருகை பிரச்சனையை புதிய வைரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது என்றே சொல்லலாம் இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள மோதல் உலக நாடுகளுக்கு இடையிலான போராக மிகப்பெரிய மோதலாக உருவெடுக்கக்கூடிய அபாயம் இதன் மூலம் ஏற்பட்டு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதோடு இந்த விவகாரம் குறித்த இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியவை தெஹ்ரானில் வைத்து கொலை செய்த இஸ்ரேலை தண்டிக்க வேண்டிய கடமை தங்களுக்கு இருப்பதாக ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அதனை நினைவு விதமாக சில தினங்கள்

அரசு உத்தரவிட்டது இதனிடையே இஸ்மாயில் ஹனியவை கொலை செய்ய கடந்த இரண்டு மாதங்களாக இஸ்ரேலின் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையின் அவரது அறையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பே வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஈரான் ஏஜென்ட்டுகள் இரண்டு பேரை கொண்டு இந்த படுகொலை சம்பவத்தை நிகழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது மேலும் அதிபர் இப்ராஹிம் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற போதே இஸ்மாயில் திட்டமிட்டு இருந்ததாகவும் தகவல் வெளியானது

அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதனிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்பியிருக்கிறது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளின் ஈரான் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கடந்த வாரம் ஹமாஸ் தலைவரான இஸ்மாயில் ஹனியவை தெஹ்ரானில் வைத்து படுகொலை செய்து சட்டத்தை மீறியதற்காக இஸ்ரேலை தண்டிக்க வேண்டிய தார்மீக கடமை தங்களுக்கு இருப்பதாக வெளிநாட்டு தூதர்களை அழைத்து ஈரான் அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருந்தாலும் நிலையில் ஈரானின் எத்தகைய ஒரு தாக்குதலையும் சந்திக்க தயாராக இருப்பதாகவே இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிறார் போரின் உச்சகட்ட நிலைமையை எடுத்துரைக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது அதனுடைய பின்னணி என்ன என்பதையும் பார்க்கலாம் ஈரானில் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்கள் அடுத்தடுத்து மரணமடைந்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது இந்த படுகொலைகளுக்கு இஸ்ரேல் ஸ்ரேல் தான் காரணம் என கூறப்படக்கூடிய நிலையில் அதன் மீது போர் தொடுக்க ஈரான் மற்றும் அதனுடைய ஆதரவு பெற்ற நாடுகள் ஆயத்தமாகி வருகின்றன லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி தீவிரவாதிகள் மற்றும் ஈரான் ராணுவம் ஆகியவை ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருவதாக சொல்லப்படுகிறது இப்படி நாளுக்கு நாள் போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் டெல்டா யுனைடெட் லுப்தான்சா ஏர்இண்டியா உள்ளிட்ட பல வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் இஸ்ரேலிற்கான அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தியிருக்கின்றன தனது குடிமக்களை அழைத்துவர இஸ்ரேல் தன்னுடைய நாட்டு எல் விமான சேவை படகுகளை பயன்படுத்தி வருகிறது இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் நடத்தப்பட்ட கத்தி குத்து தாக்குதலில் எழுபது வயது பெண் மற்றும் எண்பது வயது முதியவர் கொல்லப்பட்டார் தாக்குதல் நடத்திய பாலஸ்தீன தீவிரவாதியை இஸ்ரேல் போலீசார் சுட்டு வீழ்த்தினார்கள் ஆனால் இஸ்ரேலியர்கள் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்று பாலஸ்தீன தீவிரவாதிகள் அறிவித்திருக்கிறார்கள் அதோடு ஏடன் வளைகுடாவில் சரக்கு கப்பல் மீது ஏமன் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தனர் இதற்கிடையே வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் மீது நேற்று அதிகாலை ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலில் இரண்டு ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதை இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கிறது தெற்கு லெபனானில் பல கிராமங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் படுகொலைகளுக்கு எதிராக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல் அமைப்பு கூறியிருக்கிறது இந்நிலையில் காசாவில் இரண்டு பள்ளிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் பேர் காயமடைந்தார்கள் ஆனால் ஹமாஸ் இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தப்பட்டதாகவே இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது இதற்கிடையே போர் சூழலை தடுக்கக்கூடிய விதமாக ஜோர்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரை டெஹ்ரானில் சந்தித்து பேசினார் இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு கூறும்பொழுது ஈரானின் தீய சக்திக்கு எதிராக இஸ்ரேல் பல முனை போரில் ஈடுபட்டிருக்கிறது ஈரானுடைய எத்தகைய தாக்குதலையும் சந்திக்க இஸ்ரேல் தயாராகவே இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படி மத்திய கிழக்கு பகுதியில் பெரிய போர் பதற்றம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த போர் மேகம் சூழ்ந்த மத்திய கிழக்கு நாடுகளில் என்னதான் நடக்கிறது என்று இன்னொரு முறை பார்க்கலாம் காசா மீதான போர்க்கடையில் பாலஸ்தீன ஆதரவு அமைப்புகளின் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு போராளி குழுக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க ஆயத்தமாகி வருகின்றன குறிப்பாக தன் நாட்டிற்கு விருந்தாளியாக வந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இஸ்ரேல் மீது கடுமாத்திரமடைந்த ஈரான் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஒரு போர் பதற்றமான சூழல் மத்திய கிழக்க நாடுகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஜூலை முப்பதாம் தேதி ஈரான் புதிய அதிபர் மசூத் பெஸ்கியான் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் டெஹ்ரானிற்கு சென்றார் அங்கு பதவியேற்பு விழாவை முடித்து ஒதுக்கப்பட்ட விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அவர் தங்கியிருந்த அறையின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் தன்னுடைய மெய்காப்பாளருடன் சேர்த்து இஸ்மாயில் ஹனியே இழந்திருந்தார் அயுதுலா எங்கள் நாட்டு விருந்தினராக வந்த தலைவரை இஸ்ரேல் கோழைத்தனமாக கொலை செய்திருக்கிறது அதற்கு கடுமையான பதிலடி நிச்சயம் இருக்கும் எங்கள் விருந்தினரை எங்கள் மண்ணில் கொலை செய்ததற்கு பதிலடி கொடுப்பதை எங்கள் கடமையாக நினைக்கிறோம் என்று அதிரடியாக அறிவித்து உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் அதே நாளில் இருந்து செயல்பட்டு வரக்கூடிய ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா ஆயுத குழுவின் தளபதி இஸ்ரேல் நடத்திய மற்றொரு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார் இதனால் அதிர்ச்சிக்குள்ளான ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் பெய்ட் ஹில்லெல் நகரில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது ஆனால் இஸ்ரேலின் பாதுகாப்பு கேடயமான அயன்டோம் அமைப்பின் மூலம் அந்த ஏவுகணைகள் வரும் வழியிலேயே தாக்கி அளிக்கப்பட்டன இருந்தாலும் தனது அடுத்த கட்ட தாக்குதலை ஹிஸ்புல்லா எந்த நேரமும் தொடங்கும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது இஸ்ரேல் அடுத்தடுத்து நடத்தியதாக சொல்லப்படும் இந்த இரண்டு தாக்குதல்களும் அதன் பரம எதிரிகளான ஈரான் நாடு ஒன்றிணைந்திருப்பதாகவும் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்றும் அமெரிக்கா தற்பொழுது பெரும் பீதியை கிளப்பியிருக்கிறது குறிப்பாக அமெரிக்க உளவுத்துறை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியில் அடுத்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது ஈரான் போர் தொடுக்க வாய்ப்பிருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் அமெரிக்க ராணுவ ஜெனரல் மைக்கேல் குரில்லா இஸ்ரேல் ஜோர்டான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதே சமயம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும் என்று இஸ்ரேல் பிரதமரிடம் தொலைபேசியின் மூலம் ஆதரவும் தெரிவித்திருந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் பாதுகாப்பிற்காக ஓமன் வளைகுடா பகுதியில் ஏற்கனவே முகாமிட்டிருக்கும் அமெரிக்காவின் தியோடர் ரூஸ்வெல் விமானம் தாங்கி போர்க்கப்பலும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் தயார் நிலையில் இருக்க பென்டகனால் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலான போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு அனுப்பவும் அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது அதே போல பிரிட்டனும் ஆதரவாக இரண்டு போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் போர் ஹெலிகாப்டர்களையும் மத்திய கலக்கில் தயார் நிலையில் வைத்திருக்கிறது மத்திய பதற்றம் தீவிரமடைந்து வருவதால் இஸ்ரேல் லெபனான் ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய தங்கள் நாட்டு குடிமக்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டி இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அறிவுறுத்தியிருக்கின்றன குறிப்பாக லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய தங்கள் நாட்டவர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இந்நிலையில் இந்தியாவில் இருந்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவுக்கு செல்லக்கூடிய ஏர் இந்தியா விமான சேவைகள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இதே போல மற்ற சில நாடுகளும் பதற்றத்திற்குரிய நாடுகளுக்கான விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்டு இருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த அசாதாரணமான சூழலுக்கு மத்தியில் கிழக்கில் போர் மூலக்கூடிய அச்சத்தை மேலும் இது அதிகரித்து இந்த அசாதாரணமான போர் மேகம் அடிப்படை காரணமே பாலஸ்தீனம் அதாவது காசா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் தான் ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்திருந்தது இந்த போரில் இதுவரையிலும் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் முப்பத்தி ஒன்று

கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய உலக அரசியல் சார்ந்த அறிவு எந்த விதத்தில் இருக்கிறது என்பதை நானும் உணர்ந்து கொள்ள முடியும் மேலும் இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளையும் உலக நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினார் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்